உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். இப்போ நான் உங்க வாதப்படியே வர ரெண்டு பேரும் ஒண்ணுங்கறியல்ல? சரி, ரெண்டு பேரும் ஒண்ணுதான். என்ன பொறுத்த வரைக்கும் நான் மணிமேகல கழுத்த தாலி கட்டினேன். நான் ஆசாசையா காதலிச்சு தாலி கட்டின மணிமேகல கழுத்திலேயே சம்பிரதாயத்துக்கு தான் அந்த தாலி தொங்கிட்டு இருந்துச்சு. நாங்க ஒரு நாளும் புருஷன் கொண்டாட்டியா வாழ்ந்ததில்ல. ஏன் மணிமேகலையே மாயமா மறைச்சிட்டா? இப்ப இருக்கிறது ரோசினிங்கிற பேய் தானே? எங்க ரெண்டு பேருக்கும் நடந்தது விவாகமே இல்லன்னு தானே காவல்துறையில போய் என் மேல புகார் கொடுத்தாங்க? அப்புறம் எதுக்கு புதுசா விவாக ரத்து? நீங்க இப்படி பேசுறதெல்லாம் சட்டத்துக்கு ஒத்து வராது மாமா. என்கிட்ட நின்னு எதிர்வாதம் பண்ணிட்டு இருக்காதிய. எதையாவது செஞ்சு அந்த பேயை இந்த வீட்டை விட்டு வெளியில துரத்துற வழிய பாருங்க. அவ வெளியில போல, நான் இந்த வீட்டோட வெளியில போயிருந்த முடியாது. நாருங்க பிள்ளைகளா, நான் ஏதோ ஆத்திரத்துல வார்த்தையை விடுதுன்னு நினைக்காதீங்க. தீர யோசிச்சுதான் சொல்லுது, நெசமா சொல்லுது. அவங்க இந்த வீட்டை விட்டு போகல. நாம் ராசும் சீமாட்டியாரும் வீட்டை விட்டு போன மாதிரி ராத்திரியோட ராத்திரியா யாருக்கிட்டையும் சொல்லாம எங்க போறேன்னு கூட சொல்லாம போய் தொலைஞ்சிருவேன். போனா நான் போன வந்தா திரும்பி வரமாட்டேன் சொல்லிவிட்டேன். தருங்க, இப்ப நான் போயிட்டாலும் அவ அதோட நிக்க போறது கிடையாது. உங்களையும் உங்க புருஷன் கூட வாழ விட மாட்டா ரோசினி. அவங்களையும் பிரிச்சிருவாங்க. இப்பவே நாம எல்லாரும் முழிச்சுக்கிட்டு ஒத்துமையா சேர்ந்துடணும், இல்லைன்னா ஒக்கிட முடியாத நிலைமைக்கு இந்த குடும்பம் ஆளாயிரும். நீங்க சொல்றது என்னமோ உண்மைதான். எனக்கு ரோசினிய பார்க்கவே பிடிக்கல. அவளை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு. அவளை பார்க்கும் போது அப்படியே உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நெருப்பள்ளி கொட்டின மாதிரி எரியுது. பிள்ளைகளா, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. மணிமேகல ரோசினியாக முடியும், ஆனா ரோசினியால ஒரு காலத்திலயும் மணிமேகலையா மாற முடியாது. அவங்களை உடனே அனுப்பிருங்க. உங்களால அவங்களை அனுப்ப முடியுமா முடியாதா? முடியாமையா வச்சிருந்தோ, அனுப்ப வேண்டான்னு வச்சிருந்தோ, அதுதான் தப்பா போச்சு. மலேசியா போய் நொந்து சாகணும்னு அவ தலையில எழுதியிருந்தா அதை யாரால தடுக்க முடியும்? அப்ப அனுப்பிடலாமா? உங்களுக்கு சம்மதம் தானே? அட, நான் தான் அவங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்புங்கன்னு எப்போதுல இருந்தோ தலப்பாட அடிச்சிட்டு இருக்கேன். நீ என்னமோ சம்மதமான்னு கேக்குற. சம்மதம் மட்டும் இல்ல, அவங்க இந்த வீட்டை விட்டு வெளியில போனாதே எனக்கு சந்தோஷம். சரி மச்சான், பச்சை கொடி காட்டியாச்சுல, போலாம். போங்க, போய் அந்த பேய அடிச்சு துரத்துங்க. இங்க இவ்ளோ பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு, இப்ப உங்க ரெண்டு பேருக்கு ஆப்பிள் ரொம்ப முக்கியம். பிரச்சனை எல்லா இடத்துலயும் தான் இருக்கும், அதுக்காக சாப்பிடாம இருக்க முடியுமா? சரி, நான் நேரா விஷயத்துக்கு வரேன். ரோஷினி, உங்களுக்கு பாண்டவர் இல்லத்துல இருக்கிறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். ஆனாலும் போக விடாம தடுத்து இருக்க வச்சதும் நாங்க தான். ஆனா சொல்லி வச்சு இந்த குடும்பத்தை உடைக்காம போக மாட்டேன்னு சபதம் போட்டு சாதிச்சிட்டீங்கல்ல. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. கொஞ்சம் புரியற மாதிரி சொன்னா நல்லா இருக்கும், சொல்ல முடியுமா? அப்படியா, புரியலையா? எனக்கும் புரியல. கயல், உன் தங்கச்சிக்கு எப்படி புரியற மாதிரி சொல்லலாம்? முதல்ல ரோஷினி விஷயத்த பேசலாம். ரோஷினி, நீங்க பிடிக்காம கஷ்டப்பட்டு எல்லாம் இங்க இருக்க வேண்டாம். உங்க விருப்பப்படியே நீங்க போயிடலாம். அத சொல்ல நீங்க யாரு சொல்லுங்க? நீங்க யாரு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என்ன நீங்க இங்க இருந்து எப்படி போக சொல்லலாம்? நீங்க சொன்னா நான் போயிடணுமா? பாண்டவர் இல்லத்துக்கு நீங்களும் என்ன மாதிரி ஒரு மருமக தானே? We're all the same. Sorry மா, நாங்க உங்கள மாதிரி மருமக கிடையாது. நீங்க வேற ரகம், நாங்க வேற ரகம். மூட்டைய கட்டிட்டு நீங்களே வெளியில போயிட்டா நல்லது. புறப்படுங்க. ஹா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 ஹ
பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு சிரிச்சுட்டு கிளம்பு. நான் திரும்பவும் கேக்குறேன், நீங்க சொன்னா நான் போகணுமா? போயிட்டா நல்லது. யாருக்கு நல்லது? உனக்கும் சேர்த்துதான் பேசிட்டு இருக்கேன், இதுல நீ சம்மந்தப்பட வேண்டாம். நானும் இந்த குடும்பம் தானே, நான் ஏன் சம்மந்தப்படக்கூடாது? முதல்ல இந்த கணக்கை முடிச்சுட்டு அடுத்து உன் கணக்கை முடிக்கிறோம், பொறுமையாரு. என்னது, கணக்கு முடிக்கிறீங்களா? நான் தான் முடிக்க போறேன். ஆல்ரெடி எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கணக்கு முடிச்சிட்டேன், பாத்தீங்கல்ல? ஏன்னா பாவம் பார்த்துதான் உங்களை இங்க வச்சோம், முடியாம ஒன்னும் இல்ல. நினைச்சிருந்தா எப்பவும் உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிருப்போம். புரியாம இப்படி பேசி சிக்க வேண்டாம் பிளீஸ். சாரி, நான் இங்கதான் இருப்பேன். அதுக்கு இனிமே சான்ஸே இல்ல. கயல், அவங்கள எதுக்கு போக சொல்ற? போக இஷ்டம் இல்லனா விட. நீ பேச வேண்டான்னு சொன்ன, நான் பேசுவேன். தேனே, தாங்க மாட்ட பேசாம இருந்தா உனக்கு நல்லது. எப்பவும் நீங்க எனக்கு நல்லது பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். தேன், பிளீஸ் பேசாம இரு, நாங்க சில விஷயம் பேச வேண்டி இருக்கு. ஓகே ஓகே ஓகே, டைரக்ட்லி கம் டு தி மேட்டர். வேற என்ன மேட்டர்? நீங்க பாண்டவலத்தை விட்டு வெக்கேட் பண்ணோம், அதான் மேட்டர். அதுக்கு சான்ஸே இல்ல, வேற என்ன பண்ணலாம்? நீங்களே போகாட்டி நாங்க வெக்கேட் பண்ணுவோம். நீங்க பாண்டவர் இல்லத்தை விட்டு போயிடுவீங்களா? அட பாவமே, முடிவு பண்ணிட்டீங்களா? உங்களுக்காக நாங்க நிறைய இழந்திருக்கோம், இப்ப கூட உங்களுக்கு இஷ்டம் இல்லாத வாழ்க்கையை தான் விட்டுட்டு போக சொல்றோம். முடியாதுன்னு சொன்னீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க, பார்க்கலாம். இன்னுமே கடவுளே வந்தாலும் உங்களை காப்பாத்த முடியாது, அதையும் பார்க்கலாம். பாக்கல, நைஸா பேசி ரிக்வெஸ்ட் பண்ணி என்ன இங்கேன்னு அனுப்பிட்டு நடந்ததை என் அப்பா கிட்ட சொல்லுவாங்க. என் அப்பாவும் இவங்களை நம்பி லூசுத்தனமா சொன்ன மாதிரி ப்ராப்பர்ட்டியை ஏதாவது சேரிட்டிக்கு எழுதி வச்சிருவாரு. ஸோ என்ன நடந்தாலும் நான் இங்கிருந்து போகக்கூடாது, டைவர்ஸ் வாங்கிட்டு தான் போகணும். அதுவும் நல்ல சுந்தரம் மனசு வச்சு டைவர்ஸ் கொடுக்கணும். 3-2 2-1 ஆக்கணும். எக்ஸாக்ட்லி. We will do. Yes, we can do.